காங்கிரஸ்காரர்கள் அந்த கருப்பு கொடி கொண்டு வந்துடுறாங்க பாருங்க. அயோக்கியத்தனம் ஒற்றுமை இல்லாத இருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம் தான். பிரதமர் இல்லத்தில் மோகன் பாகவத், அமித்ஷா, நரேந்திர மோடி, ஜே பி நட்டா எதிர்கட்சிகளை அலறவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தார். இவங்க இவங்களுடைய அஜெண்டா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎன்டிஏனுடைய அஜெண்டா மூணு தான். 303 சீட் இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் இப்பொழுது ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். நமஸ்கார். நமஸ்காரம் கணேஷ். நமஸ்காரம் பாரத். எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு, இந்தியா டு பாரத். ஏற்கனவே வந்து G20 வந்து பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு வேற போட்டுட்டாங்க. பிரைம் மினிஸ்டருடைய டூர் ப்ரோக்ராம்ல கூட பிரசிடென்ட் ஆஃப் பாரத் போட்டாங்க. அது காரணம் என்ன என்று கேட்டால், ஒன் வாய்ஸ் நேயர்கள் மூலமாக தமிழ் நேயர்கள் அமெரிக்காவில், லண்டனில், துபாயில் இருக்கக்கூடிய தமிழ் நேயர்கள் இதை I called it first in Kolala Srinivasan. Yes, I remember. Thank you for reminding me that, Ganesh. என்னை பொறுத்தமட்டில் கடந்த ஒரு மாதங்களாக டெல்லியில் திரை மறைவில் பற்பல விஷயங்கள் நடந்து வருகின்றன. அதை பத்திரிகைக்காரர்கள் சரியாக பிரசுரிக்காமல், தொலைக்காட்சிக்காரர்கள் அதை சரியாமல் பிரசுரிக்காமல் விட்டார்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பிரதமர் இல்லத்தில் மோகன் பாகவத், அமித்ஷா, நரேந்திர மோடி, ஜே பி நட்டா சந்திப்பில் இது மாதிரியான முடிவு எடுக்கப்பட்டது. இந்தியா என்ற பெயர் எடுக்க வேண்டும். அதை அஸ்ஸாமில் பேசும்பொழுது கூட மோகன் பாகவத் சொல்லியிருக்கிறார். 18 செப்டம்பர் 2023 ஏன் அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ்? அது வந்து விநாயகர் சதுர்த்தி கூட கிடையாது. அவர்களுக்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில 18 செப்டம்பர் 1949 இந்தியா ஷுட் பி நேம்ட் அஸ் பாரத் என்று சொன்னார். அவர் காங்கிரஸ்காரர் அப்பொழுது, நேரு அமைச்சரவை. அதனுடைய பிரதிபலிப்பு தான் 18ஆம் தேதி வைத்திருக்கிறார். அதுவும் 18ஆம் தேதி என்பது ஒரு நாள் கழித்து வருகிறது நரேந்திர மோடியினுடைய 73வது பிறந்த நாளுக்கு அடுத்த நாள். ஆக மொத்தம் பிறந்தநாள் பரிசாக நரேந்திர மோடி அமிர்த்காலில் நான் என்ன செய்ய இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதையும் தவிர வரக்கூடிய விண்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஜென்ரலி இட் இஸ் ஹெல்ட் இன் மிட் நவம்பர் டு மிட் டிசம்பர். அதை இந்த வருஷம் வச்சுக்க போறது கிடையாது. அதுக்காக ஸ்பெஷல் செஷன் 5 டேஸ் வச்சுட்டு ஸ்பெஷல் செஷன் வச்சுட்டு வச்சுங்க, யாரும் உள்ள வந்து ஒரு பிரச்சனைகளை எதிர்க்க முடியாது. இந்த காங்கிரஸ்காரங்கள்லாம் அந்த கருப்பு கொடி கொண்டு பாருங்க, அயோக்கியத்தனம் பண்றாங்க பாருங்க. எங்க 8 கோடி தமிழ் மக்கள் 39 நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் என்றால், அந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வந்து கருப்பு சட்டை போடுவதற்காக கொண்டிருக்காங்க அவங்கள. அதையும் தவிர அமிர்த்கால் என்று சொல்லுகிறாரே, அதை கிண்டல் செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். திமுகவில் நீட்டு ஒழிக என்று கத்தினார். அதெல்லாம் இந்த ஸ்பெஷல் செஷன் நடக்காது. புது பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது சார். பட் இங்க வந்து என்ன பேச ஆரம்பிக்கிறேன், ஐஎன்டிஏ வந்து ஸ்ட்ராங் ஆகுது, அதை மாத்திரத்துக்கு தான் இப்ப பாரத்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதை எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கேன்? அதுக்கு எங்க சிரிப்பு தான் வருதுங்க. நீங்க ஐஎன்டிஏ இப்போ சொன்னீங்க, ஐஎன்டிஏ வந்து இப்பதான் நீங்க ஜஸ்ட் நவ் யூ மென்ஷன் ஐஎன்டிஏ வந்து இட்ஸ் வீக்கனிங், கெட்டிங் வீக்கெண்ட் பிகாஸ் ஆஃப் உதயநிதினு சொன்னீங்க. அவர் உதயநிதியினுடைய உளறல்னால் கண்டிப்பாக அது வீக்கன் ஆகிவிட்டது. ஐஎன்டிஏ என்ற ஒரு அமைப்பு ஒரு லூஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். 8 முறைகள் கூடிவிட்டார்கள், 3 முறைகள் மாநாடு நடத்தினார்கள். ஒரு தலைவரையோ ஒரு சித்தாந்தத்தையோ அவர்களுடைய கொள்கைகளையோ அவருக்கு அந்த சனாதன தர்மத்தின் மீது ஐஎன்டிஏனுடைய கொள்கை என்னங்க? சனாதன தர்மம் வந்து தமிழ்நாடு ஒண்டி வேணாம்னு சொல்றாங்க, மத்த எல்லா ஸ்டேட்ஸும் இல்ல சனாதன தர்மத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க.
And not only that, on Meghadadu, on Kaveri, there are split views about Tamil Nadu and Karnataka. Hmm. So therefore, we have to be very cautious. என்னை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் பார்த்தால் I.N.D.I.A என்பது கூட்ட இந்திய அலையன்ஸ் என்பது ஒரு பிளந்து விடுமோ என்ற பயம் இருக்கிறது எனக்கு. சார், ஆனா வந்து பாரத் அப்படின்னு வைக்கிறதுக்கு என்ன சார் சிக்னிபிகன்ஸ்? அது வந்து உங்களுக்கு உங்களோட தாட்ஸ்ல வந்து சொல்லுங்களேன் நீங்க. ஏன்னா இந்தியான்றது வந்து ஏன் வந்து இந்தியாவே நல்ல பேர் தானே, என்று மாற்றவில்லை. அவர்களுடைய ஒரு எண்ண அலைகள் எல்லாருமே பற்பல நாட்களாக, பற்பல மாதங்களாக, பற்பல வருடங்களாகவே இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் அகில உலக அளவில் பீக்கிங் இருந்தது பீஜிங் என்று மாற்றினார்கள், சிலோன் இருந்ததை ஸ்ரீலங்கா என்று மாற்றினார்கள், அதையும் தவிர டர்க்கி என்பதை டர்க்கி என்றும் பர்மா என்பதை மயன்மார் என்றார்கள், இஸ்லாம் என்பதை தாய்லாந்து என்று 1939 செய்தார்கள், பெரிஷியா என்பதை ஈரான் என்று மாற்றினார்கள், கோல்டு கோஸ்ட் என்பதை கானா என்று மாற்றினார்கள் 1957. அப்புறமா வந்து போஸ்ட்வானா என்பது கூட புது பெயர். இதெல்லாம் வைத்து பார்த்தால் என்னை பொறுத்த மட்டில் பெயர் மாற்றுவது என்பது, எங்க சென்னை மெட்ராஸ் ரெசிடென்சின்னு இருந்ததுங்களே, அதை அண்ணா தமிழ்நாடுன்னு மாத்தினாரு, யாரு சொல்லல ஒண்ணும். சோ இதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகள். மாற்ற வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுமதி கேட்டு மாற்ற வேண்டும் என்று ஒரு சித்தாந்தம் கிடையாது, மத்திய அரசில் செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் MK Stalin வார்த்தைகளை நன்றாக மதிப்பவன். MK Stalin சொல்லுவது அனைத்தும் நடக்கிறது. MK Stalin அவர்களுடைய வார்த்தைகளையே நான் திருப்பி தங்களுக்கு நினைவு கூர்த்த விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது MK Stalin சட்டமன்றத்திலும் வெளியிலும் சொன்னார், நாங்கள் எதிர்கட்சி, அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் என்றார். இப்ப பாஜக என்ன அவியலா செய்யறாங்க, அரசியல் செய்யறாங்க. 303 சீட் இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் இப்பொழுது மாற்றாமல் நாளைக்கு 350 வரும், 320 வரும், 310 வரும், 240 வரும். எங்க அவசர அவசரமா ராம் மந்திர் கட்டுறாங்க, அவசர அவசரமா ட்ரிபிள் தலாக் பண்ண, 5 வருஷம் தான், அதுக்குள்ள உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, 5 வருஷத்துக்குள்ள பண்ணணும். சோ பண்ணி காமிக்கிறாங்க. MK Stalinக்கு எப்படி அறிவியல் செய்வோம் என்று சொன்னார் அவியல், அதே மாதிரி பாஜகவும் அவியல் செய்கிறது, வேண்டுமென்றே செய்கிறார்கள், எதிர்கட்சிகளை உசுப்பி விடுகிறார்கள், அதுதானுங்க அரசியல். எங்க ஒன்னே ஒண்ணு, நீங்க எந்த ஒன்னா பேசலாம், வாயை கட்டாமல் உளரலாம், அதுக்கு உளறதுக்கு பதில் சொல்லாமல் இருப்பாங்களா அவங்க? எங்க ரெண்டு பக்கத்தையும் பாத்தீங்கன்னா தமிழ சொல்லுவாங்க, வெங்கலக்கடை கடையில யானை புகுந்தா மாதிரின்னு. இந்த நரேந்திர மோடிங்கிறத வச்சு ஏங்க இந்த டாட் அலையன்ஸ் இந்தியா பயப்படுதுங்க? அவர் எது செஞ்சாலும் இவருக்கு எதிர்த்து இருக்காங்க. ஏங்க அது Why are they so scared? Because he is a tall politician. He does everything. Our 24/7/365 politician. இந்த 10 வருஷத்துல ஊழல் இல்லாத கொண்டிருக்காரு அரசாங்கத்தில், சூச்சி கிடையாது. குடும்பத்திற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசின மாதிரி மகனுக்கும் மாப்பிள்ளைக்கும் 30,000 crore இருக்குன்னு போன்ல யாருமே பேசல. என்னங்க இது? திமுக எது செஞ்சாலும் சரி, நம்ம வந்து எதிர்கட்சிகளிடையே கூட்டணியில் ஒற்றுமை இல்லாத இருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம் தான் என்று ஜெயராம் ரமேஷ் ஓப்பனாக வெளிப்படையாக தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். சோ அவங்களுக்குள்ளேயும் யூனிட்டி கிடையாது, அதை தான் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிறார் நரேந்திர மோடி. இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு புதுசா ஒரு பாம்பு விட்டுறது, சிக்ஸர் அடிச்சிடுறாரு டப்புன்னு, விராட் கோலி மாதிரி, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. அதில் இவங்க எல்லாம் பயந்துடுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க கணேஷ். September 18-22 வந்து சடன் பார்லிமெண்ட் கால், 5 அமர்வுகள், ஆனால் வந்து எந்த ஒரு அஜெண்டாவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஐஎன்டிஏ வந்து. இவங்க இவங்களுடைய அஜெண்டா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎன்டிஏனுடைய அஜெண்டா, 3 தடவை கூடினாங்களே, இவங்களுடைய தலைவர் யாரு, இவங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்ல சொல்லுங்க, அப்புறம் நீங்க அரசாங்கத்துடைய கொள்கைக்கு போகலாம். அஜெண்டா என்பது 72 மணி நேரத்திற்கு முன்பாக கொடுக்க வேண்டும், அதுதான் சட்டம்.
அதுக்கு ஒண்ணு எப்பவுன்னா கொடுத்துக்கலாமே. அப்புறம் ஏதாவது பாருங்க, பாராளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது கூட அடிஷ்னல் அஜெண்டான்னு கொடுத்துருவாங்க டப்புன்னு. ஸோ இதெல்லாம் வகுத்து கொடுத்தது காங்கிரஸ் தான். நீங்க இப்ப அஜெண்டா கொடுக்காத நீங்க பண்ணிருக்கீங்க 70 வருஷத்துல, அதையும் திருப்பி தோசை அப்படி திருப்பி போடுறாரு நரேந்திர மோடி, வேற ஒண்ணும் கிடையாது. சோ அது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரிதான் அஜெண்டா வந்து நாங்க வந்து வில் கிவ் இட் பிஃபோர் 72 hours அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா. அதையும் தவிர சர்ப்ரைஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் நரேந்திர மோடி. சார் அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி விமென்ஸ் இதுக்கு வந்து பில் பாஸ் ஆகுமா சார்? அதை விட வேற ஏதோ வரப்போகுதுங்க. நான் இன்று உங்களுக்கு தங்களுக்கு சொல்லுகிறேன், ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பு இருக்கும். அதிரடி அறிவிப்பு இருக்கும். என்ன என்ன அதிரடி அறிவிப்பு சார்? ஏதாவது வந்து நீங்க சொல்லுங்க. அதிரடி அறிவிப்பு என்பது என்னை பொறுத்து மட்டும் இந்தியாவை பொறுத்துத்தான் இருக்கும். 2024 நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அறிவுரையாக, தேர்தலுக்கு முன்னதாக எதிர்கட்சிகள் எல்லாம் அதிர வைக்க வேண்டிய அளவிற்கு தான் இருக்கும். என்னை பொறுத்து மட்டும் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் என்று வந்தால் அது எதிர்கட்சிகளை உடைக்கும். லாலு பிரசாத் யாதவும் முலாயம் சிங் யாதவும் எதிர்ப்பார்கள். ஸோ அதுதான் அவர் வைக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கிய இதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த வந்து அந்த கான்செப்ட் வந்து இன்னும் ஒர்க்கபிள் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா? ராம் நாத் கோவிந்த் வந்து இன்னும் வந்து It is workable, not now, after 6 years, after 10 years, his report may be considered. But as we consider Mr. Sudarshan Nachiappan, Tamil Nadu MP, Congress MP, ஒரு அறிக்கை கொடுத்தார் நாடாளுமன்றத்தில் அவர் பதவியில் இருந்த பொழுது. அது ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, அது ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். சொல்லுங்க சார். அவர் பதவியில் இருந்த பொழுது ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு சேர்மனா இருந்தார் நாச்சியப்பன். அந்த நாச்சியப்பனுடைய கமிட்டி கூட ஒன் நேஷன் ஒன் போலே ஆதரித்திருக்கிறார்கள். அதையும் தவிர தினேஷ் கோஸ்வாமி என்று 1989 லா மினிஸ்டரா இருந்தார். அர்ணவ் கோஸ்வாமியுடைய அங்கிள் அவர். மந்திரியாக இருந்தார், சட்ட அமைச்சராக இருந்தார் விஸ்வநாத் பிரதாப் சிங் அரசாங்கத்தில். அதில் திமுகவையும் பங்கெடுத்தது. திமுகவும் அதில் இருந்த பொழுது, விபி சிங் அரசாங்கத்தில் இருந்த பொழுது. அதையும் தவிர பற்பல இடங்களில் இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் கூட சுதர்ஷன் நாச்சியப்பன் கமிட்டியில் இருந்தார்கள். என்னை பொறுத்த மட்டில் ஒன் நேஷன் ஒன் போல் என்பது கடந்த 30 ஆண்டுகளாக இந்தியாவில் விவாதிக்கு வரக்கூடிய ஒரு பொருள். நேற்றன்று அல்ல, இன்று அல்ல. ஆக மொத்தம் இவர் இன்று ஒரு பரபரப்பை வேண்டுமென்றே செய்து விட்டிருக்கிறார் நரேந்திர மோடி என்பதுதான் என்னுடைய கருத்து கணேஷ். எதிர்கட்சிகளை அலறவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தார். அலண்டு விட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா அரண்டுதான் சார் போயிருக்காங்க. அதுல வந்து நம்ம வந்து அரண்டு போயிருக்கிறதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு மம்தா வந்து ரொம்ப அன்ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி, சீட் ஷேரிங்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கொஞ்சம் தள்ளி போயிருக்காங்க, டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வருது. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? அதே மாதிரி ஸ்டாலினும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா காங்கிரஸ் இந்த வாட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அதனால ஸ்டாலினும் கொஞ்சம் அன்ஹாப்பியா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் எல்லாம் வருது. கருத்துக்கள் சார்? கரெக்ட், அது கரெக்ட், உண்மைதான். அது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. மம்தா பானர்ஜி கூட முக ஸ்டாலின் மகன் உதயநிதியை பற்றி ஏதோ பச்சாக ஹீஸ் எ சைல்ட் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் என் சனாதன தர்ம விஷயத்தில். ஸோ ஆக மொத்தம் சீட் ஷேரிங்ல நாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருமே பேசியிருக்க மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மம்தா பானர்ஜிக்கோ நிதிஷ்குமாருக்கோ சரத்குமாருக்கோ சீட்டு தரமாட்டாங்க. அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சீட்டு தரமாட்டாங்க. சார் இங்க அவங்க கொடுத்துட்டு அவங்க இங்க எடுத்துக்கலாம் இல்லையா சார்? அது அந்த ஏன் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி ஏன் வந்து வரமாட்டேங்குது அவங்களுக்கு? எங்க தமிழ்நாட்டு ஒரு வட இந்தியரை இது வரைக்கும் எலெக்ட் பண்ணதே கிடையாதுங்க, ஈவன் ராஜ்யசபா ஆர் லோக்சபா. அதிகமாக இருக்கிறார்கள். நீங்க வேற எங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், வட இந்தியாவில் நான் 44 வருடங்களாக நான் இங்க இருக்கிறேன். என்ன ஒண்ணு அக்செப்ட் பண்ணவே நீங்க எல்லாரும். நான் இட்லி விற்கிறவன் தோசை விற்கிறவன் தான் என்ன கிண்ட பண்றாங்களே தவிர, காரணம் பொன்முடி அங்க வந்து பானிபூரி விற்கிறவங்க எல்லாம் இந்திக்காரங்க சொன்னதுனால நம்மள வந்து இட்லிக்காரங்கிறாங்க.
சினர்ஜி வரவே இல்லை. அப்படி வரும்போது நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நான் வந்து டெல்லியினுடைய ஒரு சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ நான் போட்டியிட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக என்று வைத்துக் கொண்டால், இங்கு இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இங்கு பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பஞ்சாபிகள், உத்தரப்பிரதேசக்காரன், பீகாரிகள் தான் என்ன ஓட்டு தோக்கடிச்சிருவாங்க. என்ன கோபப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே கோபப்பட்டுருவாங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய ஐஎன்டிஏக்கே வந்து ஒரு ஒரு பெரிய ஷேக் பண்ணி விட்டுருவாங்க அவங்க திடீர்னு. என்னிடம் மிக அழகாக அம்மையார் ஜெயலலிதா சொன்னார், மம்தா இஸ் எ மெர்க்கூரியல் உமன் என்று என்னிடம் ஜெயலலிதாவே சொல்லி இருக்கிறார். சோ ஆக மொத்தம் மெர்க்கூரியல் உமன் என்பது அந்த அம்மா வந்து பாருங்க, வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தில் ரயில்வே மந்திரியாக இருந்தார், பதவி பிரமாணம் ஜனாதிபதி இல்லத்தில் நடக்கிறது, ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். வாஜ்பாயிடம் நன்றி சொல்லிவிட்டு அதே சூட்டோடு சூடாக அதே ஒரு நிமிடத்திற்கு பிறகு சோனியா காந்தியிடம் சென்று பேசுகிறார். அது வாஜ்பாய்க்கு மிகவும் கோபப்பட்டார். அந்த மாதிரி அம்மா they will, she will travel in both sides. Okay. Opposition as well as ruling party. Even now I tell you, Mamata Banerjee has got highest connection with Narendra Modi and BJP. She may go to BJP anytime. அப்பா இப்படி இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கூப் சொல்லிட்டீங்க. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். நமஸ்கார், நமஸ்கார், நன்றி, நன்றி. ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.